ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு, அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், சட்ட திருத்தங்கள் உள்ளிட்டவைகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதால் அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராகி இருக்கிறார். இதனால் அதிமுக தலைமை அலுவலகம் விழா கோலம் பூண்டிருந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள MGR மாளிகையில் April 20ஆம் தேதி மாலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கட்சியை பலப்படுத்துவதற்கான பல முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் சிலரிடம் பேசினோம். அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதால் எப்போதும் இல்லாத அளவிற்கு கூட்டத்தில் சிரித்த முகமாகவே இருந்தார். கூட்டம் தொடங்கியதும் துணை பொதுச் செயலாளர்களான KP முனுசாமி, நத்தம் விசுவநாதன் உள்ளிட்டோர் உறுப்பினர்கள் சேர்க்கை தொடர்பாக ஆலோசனை வழங்கினார்கள். இதையடுத்து இறுதியாக பேசிய எடப்பாடியார் முழுக்க முழுக்க கட்சியின் வளர்ச்சி குறித்தே பேசினார். அம்மா இருக்கும் போது கட்சியின் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை 1.5 கோடியாக உயர்த்தினார், அதை 2 கோடியாக்க வேண்டும். திமுகவும் 1 கோடி புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு சவால் விடும் அளவிற்கு மாவட்ட செயலாளர்கள் முழு மூச்சோடு பணி செய்ய வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு இருக்கும் முரண்பாடுகளை களைந்து ஒற்றுமையாக செயல்படுங்கள். குறிப்பாக கட்சியில் இளைஞர், இளம் பெண்கள் பாசறை மற்றும் மகளிர் அணியில் அதிக அளவில் உறுப்பினர் சேர்த்திட வேண்டும். அம்மா இருக்கும் போதிருந்த பலத்துடன் மகளிர் அணி செயல்பட வேண்டும். அதிமுகவின் பூத் கமிட்டி சிதிலமடைந்த நிலையில் இருப்பதாக எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கிறது. பூத் கமிட்டியை வலுவாக்கும் வேளையில் முழு வீச்சில் ஈடுபடுங்கள். ஒரு பூத்திற்கு குறைந்தது 100 நபர்களையாவது அவசியம் சேர்த்திட வேண்டும். பூத் கமிட்டி பணிகளை நானே நேரடியாக கண்காணிக்கப் போகிறேன். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் ஒரே கட்சி அதிமுக தான். அதை மனதில் வைத்து வேலை செய்யுங்கள் என்று அன்பு கட்டளையிட்டிருக்கிறார் என்றனர் விவரமாக. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் அனைத்து கூட்டங்களிலும் பூத் கமிட்டி குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதன் காரணம் குறித்து அதிமுகவின் சீனியர் அமைப்பு செயலாளர் சிலரிடம் விசாரித்தோம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தான் ஒற்றை தலைமை விவகாரம் முதன்முறையாக வெடித்தது. அதன் பின்னர் பல சட்ட போராட்டங்களில் வெற்றி பெற்று பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறார் எடப்பாடி. அதை தற்போது தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்திருக்கிறது. அதன் பிறகு நடைபெற்ற முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி குறித்து முழுக்க முழுக்க எடப்பாடி பேசியிருக்கிறார். ஒரு தொகுதிக்குள் சுமார் 15 முதல் 20 பூத் வரை இருக்கும். பிற கட்சிகள் 15 முதல் 20 பூத் ஏஜென்ட்கள் வைத்திருந்தால் அதிமுக தான் 40 வரையிலான எண்ணிக்கையில் ஏஜென்ட்கள் வைத்திருக்கும். இந்தியாவில் எந்த மாநில கட்சிக்கும் இல்லாத அளவிற்கு பூத் கமிட்டி அதிமுகவில் மிக பலமாக இருந்தது. ஆனால் தற்போது அதிமுகவின் பூத் கமிட்டி மிகவும் வீக்காக இருக்கிறது. இதனால்தான் அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டும் தவறிக்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவின் பூத் கமிட்டி நபர்களை பாஜக திமுகவினர் தங்கள் பக்கம் இழுத்துக் கொண்டதே இதற்கு முக்கிய காரணமாகும். ஆகவேதான் பூத் கமிட்டி விவகாரத்தை மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் அழுத்தமாக பேசி வருகிறார் எடப்பாடி. பூத் கமிட்டி அமைப்பை 100 பேராக உயர்த்தவும் சொல்லியிருக்கிறார். 30-40 எல்லாம் பழைய ஃபார்முலா. 100 பேரை நியமித்தால் நிச்சயம் பூத் ஒன்றிற்கு 500 வாக்குகளை உறுதி செய்து விடலாம் என கணக்கோடுதான் இந்த டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தேர்தல் நேரத்தில் அதிக வாக்கு வங்கிக்கு மிகப்பெரிய அரணாக இருக்கும் என்றனர் விரிவாக.